ഹലോ ഗായ്സ്, നമ്മളിന്ന് വന്നിരിക്കുന്നത് ഹോങ്കോങ്ങിലെ ഏറ്റവും ഫേമസ് ആയിട്ടുള്ള ടൂറിസ്റ്റ് സ്പോട്ടിലാണ്. നമ്മൾക്ക് ഇപ്പോൾ സെയിലിയിൽ നമ്മുടെ മൂന്നാമത്തെ ഏഷ്യൻ കൺട്രിയാണ് നമ്മൾ ഇന്ന് നിൽക്കുന്നത്. അപ്പോൾ ഇത് ചൈനയുടെ ഒരു ഭാഗമായിട്ടുള്ള കൺട്രിയാന്ന് കൂടി പറയുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് ഇവിടെ മൊത്തത്തിൽ ചൈനീസ് ഒരു ടച്ച് ഉണ്ട് ഇവിടെ. അപ്പോൾ ഫുള്ള് ബിൽഡിങ്സും സിറ്റി എക്സ്പ്ലോറിംഗ് ആയിട്ട് നമുക്കിവിടെ നമ്മൾ പോകാൻ പോവാണ്. എന്തായാലും കുറേ കാര്യങ്ങളൂടെ ഉണ്ടെന്ന് തോന്നുന്നു. നമുക്ക് എന്തായാലും പോയിട്ട് റൗണ്ട് അടിച്ചിട്ട് നിങ്ങളെല്ലാം കാണിക്കുന്നതാണ്. ഓക്കെ, கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஹாங்காங்கில் வந்திருக்கோம். சைனாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸு. இது வந்து டெர்மினல்லே உள்ள ஷாப்பிங் மால். ஃபஸ்ட் டைம் பார்க்கும் டெர்மினலுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால் ஹாங்காங்கில் தான். நீங்கள் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த இடத்த எப்படி காட்டியாகும், எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. உள்ளாடியே டெர்மினல்லேருந்து வெளியே வரவே 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நடக்கணும், 15 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப தூரம் இன்னும் நம்ம நிறைய வெளியே போய் பார்க்கலாம். இது வந்து இந்த ஊர் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. வித்தியாசம்னா ரொம்ப ஒரு துபாயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் உங்களுக்கு பார்க்கும்போது. வெளியே போன வெளியே போய் பார்த்தோம், ஒரு வழியாக ஒரு 15 மினிட்ஸ் நடந்து டெர்மினல்லேருந்து வெளியே வந்தாச்சு. நம்ம சைனாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அதாவது ஹாங்காங்கில் வந்து இருக்கும். இங்கே வந்து லைட்டாக ரெயின் இருக்குது. അപ്പോൾ നമ്മൾ ഇവിടുത്തെ കറൻസി മാറ്റാൻ വന്നു. ഇവിടെ എന്തെങ്കിലും ലോക്കലിൽ എന്തെങ്കിലും വാങ്ങിക്കും, നമ്മൾ ഇവിടെയുള്ള കറൻസി വേണമല്ലോ. അപ്പോൾ കറൻസി മാറ്റി, $20 മാറ്റി. എത്ര രൂപ കിട്ടി? $20 മാറ്റി നമുക്ക് $140 ഇവിടുത്തെ ഹോങ്കോങ് ഡോളർ കിട്ടി. കിട്ടിയല്ലേ? എന്തൊക്കെ ചെയ്യാം നമുക്ക് നോക്കി. ഹോങ്കോങ്ങിലുള്ള ബസ് റൂട്ട് ബസ് ഇതെല്ലാമേ പാത്തിടുക, എല്ലാമേ ഡബിൾ ടെക്കർ വേണ്ടിതാണ്. ஆனால் பஸ் எல்லாம் பார்க்க வந்து நம்ம ஊரில் உள்ள டூரிஸ்ட் பஸ் போல இருக்கு. നമ്മളെല്ലായിടത്തും പോകുമ്പോൾ കാണുന്ന പോലെ തന്നെ ഇവിടെയും വീണ്ടും ക്ലോക്ക് ടവർ കണ്ടിരിക്കുകയാണ്. എല്ലാ പോർട്ടിലും എല്ലാ മെയിൻ ടെർമിനലിലും എല്ലാ സിറ്റിയുടെ നടക്കും ഇപ്പോൾ കണ്ടു വന്നൊരു മെയിൻ സാധനമാണ് ക്ലോക്ക് ടവർ. ഈ ക്ലോക്ക് ടവർ ഇല്ലാത്തൊരു സിറ്റി നമ്മുടെ ഒരു നഗര ഒരു രാജ്യത്ത് നമ്മൾ കാണാണ്ടിരുന്നില്ല. എല്ലായിടത്തും ഇത് കണ്ടായിരുന്നു. இங்கே ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டெர்மினலேருந்து வெளியே வந்ததுமே ஃபோட்டோ ஷூட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம எல்லா போர்ட்லேயும் போய் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். இங்கே வந்து ஃப்ளூட்டு, இதை பாருங்க.
அவங்க ட்ரெடிஷ்னல் மியூசிக்கு. இது இங்கே உள்ள சப்பே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், இங்கே உள்ள சப்பே எவ்வளோ க்ளீனாக, அதாவது வால்லாம் பாருங்கள் அவங்க ஏதாவது பிக்சரு, அப்புறம் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது ஒரு சப்பே தான். சமோசா இருக்கு, பானிபூரி இருக்கு, இதெல்லாமே இந்தியன் ஃபுட்டு தான். ஸ்ட்ரீட்ல ஸ்பைடர்மேன் நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்க, ஸ்பைடர்மேன் தனியா மலையில நனைஞ்சிட்டே நடந்து போறாரு பாவம். ஃபுல்லாக டாய் ஷாப்பு, எல்லாமே டாய்ஸ் தான். இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியுமான்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. ஆப்பிள் ஷோரூம் உள்ள ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா, கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில். ஆப்பிள் ஷோரூமில் எவ்வளோ க்ரௌடு பாருங்க. நம்மளா செர்க்கன் ஐபோன் வாங்கிச்சு கடைசியில், இனி வேற லெவல் கழியலாம். Thank you.
ஹாங்காங்கில் நைட்டு ஒரு ட்ரிப்பு, நைட்டில் வந்து வெளியே வந்திருக்கோம். எங்களுக்கு 24 hours இங்கே தான் இனி. அப்போ வெளியே வந்து சும்மா நைட்டில் ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியிருக்கோம். அங்கே பாருங்கள், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்பியிருக்கோம். நைட்டு பஸ் இருக்குங்க, பார்ப்போம் எத்தனை மணி வரை இருக்கும்னு. இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் பஜார் மாதிரி ஒன்றுண்டா, நைட் பஜார். அப்போ அதில் போய் பார்க்கலாம் போகிறோம். எல்லாமே க்ரூ தான், இங்கே ரோடு ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே க்ரூ தான். எங்கள் ஷிப்பில் உள்ளவங்க தான் எல்லாருமே. ஹாங்காங்கில் நைட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்ட்ரீட்டில் போட்டுரு லைட்டு. ஹாய் காய்ஸ், ஃபைனலி ஹாங்காங்லேருந்து நாங்கள் திரும்ப போகிறோம். 2 நாள் இங்கே இருந்தோம். அவ்வளோ அழகான ஒரு சிட்டி, நீங்களே பாருங்கள் வீடியோவில், நிறைய உங்களுக்கு தெரியும். இந்த சிட்டியை பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸு, அவங்களோட அந்த எல்இடி லைட்ஸு எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நைட் வியூவு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு ஹாங்காங்கும். அடுத்தது சிங்கப்பூர் போகிறோம், ஃபஸ்ட் டைம் போகிறோம். அங்கேயும் இதே மாதிரி வீடியோ எடுத்து போடுவேன் கைஸ். கண்டிப்பாக இன் ஃப்யூச்சரில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி, வாய்ஸாக இருந்தாலும் சரி தான், எடிட்டிங், அப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ் இந்த மாதிரி பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் நல்ல வீடியோ பண்ணணும்னு ஒரு என்கரேஜ் கிடைக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் பார்த்து கமெண்ட்ஸ் லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கேன். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். பாய் ஃப்ரம் ஹாங்காங்.